வணக்கம். விருச்சகம் ராசி, விருச்சிகம் லக்னம், ஆண் பெண் இருபாலர்களுக்குமான 2023 நவம்பர் மாத பலன்கள். முதலில் இந்த நவம்பர் மாதத்தின் நவகிரகங்களின் அமைப்புகளை பார்ப்போம். மேஷம் ராசியில் குரு அமர்ந்துள்ளார். கன்னியில் சுக்கிரன் கேது, சுக்கிரன் நீச நிலையில் உள்ளார். துலாத்தில் புதன் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இவ்வாறான கிரகங்களின் அமைப்புகளால் உங்களுக்கு ஏற்றங்கள் இறக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது பலன்களை தொடர்வோம். விருச்சிகம் லக்னம். விருச்சிகம் ராசியில், அதாவது கால புருஷதத்துவத்தில் 8வது ராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் உங்களுடைய மனதில் ஆயிரக்கணக்கான ரகசியங்களை புதைத்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் யாரிடம், எத்தனை பேரிடம் மிக நன்றாக பரஸ்பர ஒற்றுமையோடு பழகினாலும் உங்களுடைய முழு உண்மையை, ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். என்றாலும் நீங்கள் எப்போதும் எவருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு உதவி புரியக்கூடியவர்கள். அதே சமயத்தில் ஒருவரை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் அவர்களிடம் சாகும் வரை இணையமாட்டீர்கள். ஆக விருச்சிகராசிகாரர்களிடம் நேர்மையாக பழகுதல் சிறப்பாகும். இவ்வாறான மேலும் பல குணாதிசயங்களை கொண்ட விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னம், ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். எனவே இந்த செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் மறைந்துள்ளார். பொதுவாக உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்தில் செவ்வாய் மறையும் போது கெடுபலன்களை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் குரு மேஷத்திலிருந்து கொண்டு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து கொண்டு தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயை பார்ப்பதால் செவ்வாய் பலம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்தில் செவ்வாயும் குருவும் தொடர்பில் உள்ளதால் குருமங்கள யோகம் உண்டாகிறது. இந்த குருமங்கள யோகத்தால் விருச்சிகம் லக்னம், விருச்சிகம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் சென்ற இடங்களிலெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாம் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகி வெற்றி கிடைக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த துறையிலிருந்தாலும், எந்த வேலையிலிருந்தாலும், எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் வருமானங்கள் பெருகி லாபங்கள் மேலோங்கி உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். இந்த தருணத்தில் கலைத்துறை, இயல், இசை, நாடகம், சினிமா, நீதித்துறை, நிதித்துறை, மேலும் இராணுவம், காவல்துறை, அறுவை சிகிச்சை துறை போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த தருணத்தில் விருச்சகம் லக்னம், விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு பாராட்டுகள் குவியம். உங்களுக்கு இந்த தருணத்தில் குருமங்கள யோகம் இருப்பதால் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற அற்புதமான, அருமையான, நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக உங்களுக்கு பெயரும் புகழும், பதவி உயர்வும், வருமான உயர்வும் கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் அரசாங்க வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகள் ஏதேனும் எழுதினால் அதில் வெற்றி பெற்று வேலை கண்டிப்பாக உறுதியாகும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி பெருகி லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய தொழில் கூட லாபகரமாக மாறும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்தால் அதற்கான லாபங்கள் பன்மடங்காக பெருகி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பெயர்ச்சியாகி விருச்சகத்திற்கு வருகிறார். விருச்சகம் செவ்வாய்க்கு சொந்த வீடு. செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டிற்கு வருகிறார். சொந்த வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது அவருடைய பலம் பன்மடங்காக உயரும். எனவே உங்களுக்கு கெட்டிக்காரத்தனம் அதிகமாகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதையும் சாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம், என்னால் முடியும், நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற எல்லா விதமான துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறான துணிச்சல் தைரியம் மூலமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு உறுதியாக காரிய வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியன். இந்த சூரியனை குரு பகவான் பார்க்கிறார். இந்த சூரியனை குரு பார்ப்பதால் விருச்சிக லக்னம், விருச்சிகம் ராசி, ஆண் பெண் இருபாலர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக சாதிப்பார்கள். உங்களுக்கு இந்த தருணத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்கும். இந்த தருணத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகளும் பட்டங்களும் குவியும். என்பது மட்டுமில்லாமல் உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் இந்த தருணத்தில் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் குரு பகவான் பார்க்கிறார். இந்த மாதத்தில் இந்த புதனும் பெயர்ச்சியாகி விருச்சிகம் ராசிக்கு வருகிறார். இந்த விருச்சிக ராசியில் ஆட்சி பலன் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பார்.
எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பலப்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து வந்த படிப்பின் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவார்கள். இந்த தருணத்தில் நீங்கள் உயர் பட்டப்படிப்பு படித்து அதில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எப்போதும் கடன் உடலுபாதைகள் சத்துரு அதாவது பகை எதிரி போன்றவற்றை உங்களுக்கு கொடுப்பார். என்றாலும் அவருடைய பார்வை படக்கூடிய ஸ்தானங்களாகப்பட்டது சிறப்பாக உள்ளது. குருபார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் கருத்தாகும். இந்த தருணத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தீரும். சிறந்த மருத்துவ சிகிச்சையால் உங்களுடைய உடல் உபாதைகள் மறைந்து உடல் ஆரோக்கிய அபிவிருத்தி அடையும். உங்களுடைய சத்துருக்கள் அதாவது எதிரிகள் எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் அவைகளை எல்லாம் மீறி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உச்ச உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய கடன் நோய் எதிரிகளின் தாக்கங்களை ஈடுகட்டுவதற்கும் அவற்றை குறைப்பதற்கும் அதே குருவால் பார்க்கக்கூடிய தனஸ்தானத்தால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அபாரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையிலிருந்து வந்த குழப்பங்கள் அமைதியில்லாத சூழ்நிலை எல்லாம் மாறி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். மேலும் இந்த இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் கடுமையை தவிர்த்து இனிமையாக நயமாக பேசி அடுத்தவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். இந்த நவம்பர் மாதத்தில் விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் செவ்வாய் பகவான் 16ஆம் தேதி நிகழ உள்ள பெயர்ச்சிக்கு முன்பும் பின்பும் பலமாக உள்ளார். சூரியனும் புதனும் அருமையாக உள்ளார்கள். குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் இருப்பதாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பருவ வயதில் உள்ள விருச்சக லக்னம் விருச்சகம் ராசி ஆண் பெண் இருபாலர்களும் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடந்து குடும்பஸ்தினர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண முயற்சிகளில் இதுவரையில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடக்கும். மேலும் குழந்தை காரகன் குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் பலமாக உள்ளதால் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயரும் புகழும் உயரும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் நீச்சமாக உள்ளதால் அதாவது பலம் இழந்து உள்ளதால் அவரால் நட்பலன்கள் கிடைக்காது என்று நினைக்கக்கூடாது. ஏனெனில் அந்த சுக்கிரனையும் குரு பார்ப்பதால் சுக்கிரன் பலம் பெறுகிறார். எனவே உங்களுக்கு தாம்பத்திய உறவுகள் பலப்படும். இந்த மாதம் சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் என்பதால் அவரால் எந்த விதமான கெடுபலன்களும் உங்களுக்கு பெருமளவில் இல்லை. இப்போது நட்சத்திர பலன்களை பார்ப்போம். அனுஷம் கேட்டை விசாகம் போன்ற மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த விருச்சிகம் ராசி விருச்சிக லக்னம் ஆகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆகும். இந்த சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களின் நிலைப்பாடுகளால் பலத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இவ்வாறான சனியின் தாக்கம் வெகுவாக குறையும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரமாகும். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த புதன் இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலும் பிறகு விருச்சகத்திற்கும் வருகிறார் என்பது மட்டுமில்லாமல் புதனுக்கு குருவின் பார்வை உள்ளது. எனவே இந்த புதன் இந்த மாதம் முழுவதும் பலமாக உள்ளதால் உங்களுக்கு புத்தி தெளிவும் அறிவு திறனும் அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக லக்கணம் விருச்சகம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கெட்டிக்காரர்களாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். சாதனைகள் பல படைப்பீர்கள். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த மாதத்தில் குருவின் பார்வைகள் சிறப்பான இடங்களின் மீதும் சிறப்பான கிரகங்களின் மீதும் விழுந்து நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணமாக இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அபாரமான வெற்றிகள் கிடைக்கும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூர பயணத்தால் தொலைதூரத்தில் வேலை தொழில் பார்ப்பதால் வெற்றிகள் பல கிடைத்து முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் ஐஸ்வர்யங்கள் நிறைந்து கிடைக்கும்.